ஃப்ரெண்ட்ஸ் பிரெஸ்லான் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் பாடினது பிறகு எங்கள் டேடி மெசேஜ் கொடுக்க போகிறாரு, கவனமாக கேளுங்கண்ணே. ஏசப்பா உங்களே ஆசீர்வதிப்பார். ஓகே. சிறக்க பண்ணிடுவார் திகையாதே, உனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் உண்டு கலங்காதே, உன்னை வெற்றி சிறக்க பண்ணிடுவார் திகையாதே. நெஞ்சமே மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்டீஃபன் இந்த இடத்துல வரவில்லை, இயேசுவே இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட உங்கள் மத்தியில் இறங்கி உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவர் மேலே இன்றைக்கு பற்றி பிடிக்கிறது என் ஆவியிலே காண்கிறேன். இன்றைக்கு வந்தவர்கள் ஒருவர் கூட வெறுமனே போகாதபடி நீங்கள் விரும்பி வந்த காரியத்திலே கட்டாயம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை வாங்கி கொண்டு போக போகிறீர்கள். ஆமேன். எனவே விசுவாசத்தோடு காத்திருங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய உயிர்ப்பின் பெருநாளை நாங்கள் கொண்டாடுகிற இந்த நாட்களிலே நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தாரே, அந்த உயிர்ப்பின் பெருநாளை நாம் கொண்டாடப் போகிறோம். எனவே இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியனுடைய பாதப்படியில் அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டபொழுது ஆண்டவர் கொடுத்த வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1:4 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவர் இயேசு கிறிஸ்து
இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் அழியாததும் மாசற்றதும் மாசற்றதும் வாடாததுமாகிய வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் நம்மை மறுபடியும் ஜெனிப்பிப்பார் அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் பிறக்க வைப்பார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தபடியினாலே நமக்காக ஒரு அழியாத கிரீடம் காத்திருக்கிறது நமக்காக ஒரு ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது நமக்காக ஒரு பரிசுத்த கிரீடம் காத்திருக்கிறது நமக்காக ஒரு வாடாத கிரீடம் காத்திருக்கிறது உலக பிரகாரமாக சில நேரங்களிலே சிலருடைய சிரசிலே சில பூக்களை வைத்து கிரீடம் வைப்பார்கள் அந்த பூக்கள் வைத்த கிரீடம் வாடி போகும் ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் வாடாத கிரீடத்தை வைத்து கொண்டு நம்முடைய பரம தகப்பன் பரலோகத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த கிரீடத்திற்கு நாம் எப்படி சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து சொன்னபடியே உயிரோடு எழுந்திருந்தபடியினாலே இந்த வாடாத கிரீடத்திற்கும் இந்த மகிமையான கிரீடத்திற்கும் அழியாத மாசற்ற கிரீடத்திற்கும் நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம் நாம் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவில் எப்படி உருவாகிறது தெரியுமா சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு திரவியத்தை ஒரு தாயின் கற்பப்பையிலே அனுப்பும் பொழுது அந்த தாய் தாய்மை அடைகிறாள் அந்த தாய் கர்ப்பம் அடைகிறாள் அப்படியானால் அவளுடைய கர்ப்பத்திற்குள் வந்த அந்த திரவியம் அந்த குழந்தை சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டது என்று வேதம் சொல்கிறது நித்தியத்திலிருந்து புறப்பட்ட அழியாத ஆண்டவருடைய மகத்துவமான கிரீடமாகிய அந்த குழந்தை செல்வம் ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையிலே உட்காருது இந்த பூமியிலே ஜெனிக்கிறது அதன் பிறகு வளர்ந்து ஆளாகி மகிமையாய் பிரகாசித்து ஒரு நாள் வரும்பொழுது இந்த பூமியிலே தன்னுடைய கண்களை மூடுகிறது அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த பிள்ளைக்காக வாடாத கிரீடத்தை வைத்து கொண்டு அந்த பிள்ளைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அந்த கிரீடத்திற்கு நாம் எப்படி தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம் நமக்காக சிலுவையை சுமந்து இந்த பூமியிலே சிலுவையிலே தீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுங்கின இயேசுவின் மூலமாகத்தான் இந்த கிரீடத்திற்கு நாம் பங்காளிகளாய் மாறுகிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம்தான் அழியாத கிரீடமும் வாடாத கிரீடமும் மாசற்ற கிரீடமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஆண்டவர் பிறப்பிக்கிறாராம் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததன் நிமித்தம் நமக்கு ஒரு மறுபிறப்பு கிடைத்திருக்கிறது எப்படிப்பட்ட மறுபிறப்பு நம்முடைய பாவத்திற்கும் சாபத்திற்கும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நித்திய ஜீவனுக்கு என்று பிழைத்திருக்கிற ஒரு புதிய மறுவாழ்வு ஒரு புதிய மறுவாழ்வு மரணத்திற்கும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் அசுத்தத்திற்கும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிய நித்திய ஜீவனுக்கு என்று உருவாக்கப்பட்ட ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் மறுபடியும் நமக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு நீங்கள் வந்தவர்கள் வந்தவண்ணம் போக முடியாது அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அவரோடு கூட மறுபடியும் ஜீவனோடு நாம் எழுந்திருக்கிறோம் ஜீவ கிரீடம் நமக்காக காத்திருக்கிறது மறுபடியும் ஆண்டவர் நம்மை பிறப்பித்த ஒரு அனுபவத்தோடு ஒரு புது சிருஷ்டியாக இந்த இடத்திலிருந்து நாம் கடந்து செல்ல போகிறோம் மரணத்தின் உடை தரித்தவர்களாய் அல்ல உயிர்த்தெழுதலின் ஆடை தரித்தவர்களாக வெற்றியின் ஆடையை தரித்தவர்களாக அபிஷேகத்தின் ஆடையை தரித்தவர்களாக நம் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல போகிறோம் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவர் மேலே இறங்கும் இந்த நாட்களுக்கு பிறகு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உன்மேல வந்ததனுடைய வெளிப்பாட்டை உன்னுடைய படிப்பிலே நீ காண்பாய் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளே வந்திருக்கிறதை உன் வேலை ஸ்தலத்திலே நீ பார்க்க போகிறாய் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னோடு கூட வந்திருக்கிறதை உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்திலே பார்க்க போகிறாய் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள் வந்திருக்கிறதை
உங்கள் ஊழியங்களிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த நாட்களுக்கு பிறகு ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்குறோம் என்று இல்லாமல், நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக உன் இருதயத்தை கொடுக்க நீ ஆயத்தமாயிரு. உனக்காக ஜீவனையே கொடுத்த எனக்காக நீ என்னத்தை கொடுக்க போகிறாய்? நொறுங்கி போன இருதயம் தான் இருக்கிறதா? எல்லாரும் காயப்படுத்தின ஒரு இருதயம் தான் இருக்கிறதா? ஒரு அசுத்தமான இருதயம் தான் உன்னிடத்தில் இருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, என்கிட்ட இந்த இருதயம் தான் இருக்குதப்பா, என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன். என்னுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் நீர் வந்து அமரும். உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு மனுஷனுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் வந்து அமரும் பொழுது அவனுக்குள் இருக்கிற எல்லா மரணத்தின் கூறுகள் முறிக்கப்படும். அவனுக்குள் இருக்கிற எல்லா சாபத்தின் கூறுகள் முறிக்கப்படும். அவனுக்குள் இருக்கிற எல்லா பலவீனத்தின் கூறுகளை முறித்து போடுவார். அவனுக்குள் இருக்கிற எல்லா தோல்வியின் கூறுகளை ஆண்டவர் முறித்து ஜெயத்தின் கூரை அவனுக்குள்ளால் கொண்டு வருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவார், உங்களுடைய இடிந்து போன குடும்பத்தை மறுபடியும் ஆண்டவர் கட்டப்போகிறார். உன்னுடைய இடிந்து போய் கிடக்கிறவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டுவார். இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பின தெய்வம் இடிந்து கிடக்கிற உன் குடும்பத்தை இன்றைக்கு கட்டி எழுப்புவார். உடைந்து கிடக்கிற உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், சிதறி கிடக்கிறீர்கள் அல்லவா? சிதறி கிடக்கிற உங்களை கர்த்தர் மறுபடியும் ஒன்று கூட்டுகிறார், மறுபடியும் ஒன்று சேர்க்கிறார். கணவன் ஒரு பகுதியில் வேலை, மனைவிக்கு இன்னொரு ஊரில் வேலை, பிள்ளைகள் இன்னொரு ஊரில் படித்து கொண்டிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் குடும்பமாக தேவாலயத்திற்கு போக முடியவில்லையா? இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மறுபடியும் உங்களை கூட்டி சேர்க்கிற வல்லமை, மறுபடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடிந்து போன உன் குடும்பம், உடைந்து போனுடைய குடும்பம், பிரிந்து போனுடைய குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் இன்றைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். ஒருவேளை உன்னுடைய வீட்டில் சண்டை போட்டுட்டு வாலிப பிள்ளை வீட்டை விட்டு ஓடி இருக்கலாம். பிள்ளை எங்கே இருக்கிறான்னு தெரியலையே, என் பிள்ளை சாப்பிட்டானா தெரியலையே, என் மகன் இந்த சின்ன காரியத்துக்காக கோவிச்சுட்டு போவான்னு தான் நினைக்கலையே. இப்படி தெரிஞ்சிருந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வச்சிருப்பாரு. இந்த சின்ன காரியத்திற்காக என் பிள்ளை வீட்டை விட்டு போய்விட்டாளே, எங்கே இருக்கிறாளேன்னு தெரியவில்லையே. குட்டி சேர்க்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு அவர்களை சந்திக்கிறது. அவர்கள் என்ன கோபமாக இருந்தாலும், ஒருவேளை அவர்கள் செய்தது நியாயம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் இருக்கிற இடத்தில் இருந்தாலும், இன்றைக்கு இயேசு அவர்களை சந்திக்கிறார். இன்றைக்கு இயேசு அவர்களை சந்திக்கிறார், மறுபடியும் அவர்களை அழைத்து கொண்டு வருவார். வாசலையே நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? எந்த வாசல் வழியாக பிள்ளை போனானோ, எந்த வாசல் வழியாக மகள் போனாளோ, மறுபடியும் அதே வாசல் வழியாக வருவாள் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் இன்றைக்கு அவருடைய இருதயத்தை திறப்புகிறார். அவர்களை ஆண்டவர் மறுபடியும் கூட்டி சேர்க்கிறார். நாளைக்கு விடுகிற நாள், ஐயோ என் பிள்ளை இந்த நாளிலே வந்தால் நலமா இருக்குமே என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாயே, ஆனா இந்த பகல் வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிற நேரத்திலே, ஜீவனுள்ள கண்ணீர் உன் பிள்ளையை வீட்டிலே கொண்டு சேர்க்கும்படிக்கு இப்பொழுது ஜீவனுள்ளதாய் புறப்பட்டு போயிருக்கு. என் பிள்ளைக்கு முதல் ஈஸ்டர் பண்டிகை திருமணமானதற்கு பிறகு, ஆனால் என்னுடைய மருமகன் வீட்டு பக்கமா என்னுடைய மகளை அனுப்ப மாட்டேன் சொல்லி சத்தம் போட்டுட்டு போயிட்டாரு. அவளுக்கு முதல் முதலான ஒரு உயிர்ப்பின் பண்டிகை ஆயிற்று. ஐயோ ஆண்டவனே, என்னுடைய இருதயம் எல்லாம் என் மகள் மேலே தாகமா இருக்கிறது என்று சொல்லி நீ கண்ணீரோடு வந்திருந்தான். நல்ல சஸ்பென்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. எந்த மருமக மகளை கூட்டிட்டு வரமாட்டேன்னு சொன்னானோ, சந்தோஷமாக அவர்களை ஆண்டவர் கொண்டு வருவார். அன்னைக்கு வேத தியானம் முடித்து ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பரிசு பொருட்களோடு ஒரு ரெபேக்காள் வந்து கொண்டிருந்ததை பார்த்தீர்கள் அல்லவா? இன்றைக்கு இந்த வேத தியானம் முடித்து நீங்கள் வீட்டிற்கு போகும் பொழுது பரிசு பொருட்களோடு கூட கர்த்தர் யாருக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களை மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வந்து கூட்டி சேர்ப்பார். அது பிள்ளையா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், யாராயிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வர விரும்புகிறார்.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னென்ன ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் செத்து போய் கிடக்குதுன்னு நினைக்கிறியோ, எந்தெந்த இடத்துலலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணது அப்படியே டெட் இன்வெஸ்ட்மெண்ட், டெட்டுன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம், அதிலிருந்து ஒரு வருமானம் வரவில்லையே, ஐயோ என்னுடைய உழைப்பை அதில் போட்டிருக்கிறேனே, அதிலிருந்து எனக்கு ஒன்றும் வருமானம் வரவில்லையே, செத்து போய் கிடக்கிறதே. செத்து போயிருக்கிற அந்த இடங்களிலே கர்த்தருடைய தேவதூதர்கள் இறங்கி உலாவுகிறார்கள். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பொழுது அந்த பகுதிகளிலே இறங்கி வருகிறது. அது ஒருவேளை பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய சொத்துக்களாக இருக்கலாம், உங்களுடைய நிலபுலன்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பாழாய் கடக்கிற ஸ்தலங்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு தேர்தல் அடையும்படி செய்கிறார். அல்லேலூயா. செத்துப்போன அந்த இடங்கள் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது. டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய கிருபையின் வருமானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். காரணம், உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்றைக்கு நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது என்று கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? அந்த கற்பத்தை உயிர்ப்பிக்கிறது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். எவ்வளவோ சாட்சிகளை அன்பரின் பாதத்தில் கேட்கிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா கற்பம் அடைக்கப்பட்டு கற்பம் செத்து போய் அதனால் குழந்தை கிடச்சவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது இந்த இடத்துல சாட்சி சொல்லாமல் இருக்கிறதில்லை. இன்றைக்கு ஒருவேளை திருமணமாகி எனக்கு 10 வருஷம் ஆச்சியா, ஏன் கற்பம் செத்து போச்சியா, மருத்துவர்களெல்லாம் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா என்று சொன்ன உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, டாக்டர் உனக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார், ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரா? பிள்ளைகள் ஆண்டவரால் பார்த்து கொடுக்கப்படுகிற சுதந்திரங்கள். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவர் கூட இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்ற ஒரு அவமானத்துக்கு நேராக தள்ளப்படாதபடிக்கு, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம், பெற்றோர்கள் இந்த இடத்திலே வந்திருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை இப்பொழுது நீங்கள் நினைவு கூறுங்கள். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவருடைய செத்துப்போன கற்பங்களை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, அவருடைய செத்துப்போன கற்பங்களுக்குள்ளால ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒருவரும் சோர்ந்து போக வேண்டாம். நான் எல்லாவற்றையும் கொண்டு போய் ஒரு தொழிலிலே இன்வெஸ்ட் பண்ணினேன், இன்றைக்கு ஒரு பைசா கூட எடுக்க முடியலையே, என்னுடைய தொழில் ஸ்தாபனம் மூடப்பட்ட நிலைமையில் இருக்கிறதே, அந்த பக்கத்தில் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் என்னை எள்ளி நகையாடுகிறார்களே, அந்த தொழில் ஸ்தாபனம் மூடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது நான் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய இருதயம் உடைந்து போகிறது, என்னுடைய எல்லா சம்பாத்தியத்தையும் அதிலே கொண்டு போய் இழந்தேனே. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிற உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துக்குள்ளால் அடைக்கப்பட்ட அறைக்கதவுகள் இருக்கிற இடத்துல இறங்கி நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இப்பொழுது அடைக்கப்பட்டவனுடைய தொழில் கூடங்களிலே இறங்கி வருகிறார். காம்பவுண்டு போடப்பட்டு சும்மா கிடக்கிற அந்த இடத்திலே இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இப்பொழுது இறங்கி வருகிறார். தெரியுமா, அவரை மதிச்சு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க இல்ல, அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி. எவ்வளவோ உலக வேலைகள் உங்களுக்கு உண்டு, பொறுப்புகள் உண்டு, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், திங்கக்கிழமை பப்ளிக் எக்ஸாம் உண்டு, ஆனாலும் என் ஆண்டவரை மதித்து இந்த இடத்துல வந்து ஆண்டவரை மதிக்கிற பிள்ளைகளை, கனம் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணி ஆகணும். எனவே இன்னைக்கு எதெல்லாம் செத்து கிடக்கு, எதெல்லாம் உயிர் இல்லாமல் கிடக்குன்னு நினைக்கிறீங்களோ, ஒருவேளை உன்னுடைய கிட்னி செத்து போன நிலைமையில் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிற நிலைமையில் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உன் கிட்னியை புதிதாக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் சரீரத்திற்குள்ளே இறங்கி கொண்டிருக்கும். ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு தெரிந்த சில பலவீனங்களும் வியாதிகளும் உங்களுக்கு இருக்கலாம், கண்களுக்கு தெரியாமல் இப்போ தான் சில வியாதிகள் உங்கள் சரீரத்திலே முளைத்து இருக்கலாம், அது ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாட்கள் போனதற்கு பிறகு தெரிகிறதா இருக்கலாம். ஆனால் கண்களுக்கு தெரிகிற வியாதியாக இருந்தாலும் சரி, கண்களுக்கு தெரியாத மறைவாக இருக்கிற வியாதிகளாக இருந்தாலும் சரி, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு உங்கள் மேலே இறங்குகிறது. அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உன்மேலே இறங்கி வரும்போது உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட வேலைகள் மறுபடியும் உனக்கு கிடைக்கும். அதுதான் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. எந்த இடத்துல வேலை பிடுங்கப்பட்டது என்று நினைத்து கண்ணீரோடு வந்திருக்கிறாயோ, என் இயேசு சொல்லுகிறார், ஒரு வழி அடையும் பொழுது புதிய வழியை திறக்கிற ஆண்டவர், இந்த நாளிலே நீங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் புதிய வழிகளை திறக்கிறார். போய் சிஸ்டம் ஆன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்டர்வியூக்கான வழைப்பு வந்திருக்கும்.
இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு சிஸ்டத்தில் வந்திருக்கேன், இல்லைன்னா கொரியரில் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை உனக்கு செய்து தான் அனுப்பும். ஏதோ ஒன்று அவர் உனக்காக எனக்காக பொன்னை கொடுக்கல, பொருளை கொடுக்கல, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இதை விட ஒரு பெரிய தியாகத்தையோ ஒரு அன்பையோ நீங்கள் உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறதை காட்டிலும் பெரிதான அன்பு வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு ஊழியத்தின் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில், நான் 5 வருஷமாக ஊழிய சேரையா, 10 வருஷமாக ஊழிய சேரையா, எனக்கு இன்னும் ஊழியத்துக்கு சொந்தமாக ஒரு இடம் இல்லையா, சர்ச்சு கட்டுறதுக்கு, ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஜனங்கள் கூடி வருகிறதற்கு எனக்கு இன்னும் சொந்தமாக ஒரு இடம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் போகும்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே வைத்து அனுப்புவார். அந்த வல்லமையோடு கூட போய் ஊழியம் செய்ய போகிறீங்க, அக்கினியாக போய் ஊழியம் செய்ய போகிறீங்க. இனி நீங்கள் நடந்து போகிற இடத்துல ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறதை பார்ப்பீர்கள். உங்களுடைய மூச்சு காற்றிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறதை பார்ப்பீர்கள். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதை இந்த நாட்களுக்கு பிறகு காண்பீர்கள். காரணம், உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு வல்லமையோடு கூட இன்னைக்கு ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறார். இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொன்னானே. இந்த நாட்களுக்கு பிறகு வாழ்கிறது நீங்கள் அல்ல, கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி, அவர்களுக்கு திருமணமாகி பல வருஷம் ஆகி குழந்தை இல்லாத நிலைமையில் இந்த இடத்துல சாட்சி சொல்லியிருக்கேன். நான் நினைக்கிறேன் போன மாதமும் அதுக்கு முந்தின மாதமும் வந்து சாட்சி சொன்னாங்க. பிள்ளையை கூட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு பல வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாத நிலைமையில் ஒரு நாள் அழுது கொண்டு வந்தார்கள். அவர்களுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து அவரும் அவருடைய தாயாரும் வந்திருந்தார்கள். அவர்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய பெரிய கிருபையினால் அதே மாதம் கன்சீவ் ஆகி அதன் பிறகு இந்த இடத்துல வந்து சாட்சி சொன்னாங்க. இவங்க கன்சீவான கையோடு இவர்களுக்கு நெருங்கின தோழி, அவருடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ இவளுக்கு குழந்தை கிடச்ச உடனே, என்னம்மா உனக்கு கிடச்சிருச்சு, உனக்கு எப்படிம்மா, எந்த டாக்டரம்மா பார்த்த அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது நீண்ட நாட்களாக. நீ எந்த டாக்டர்னு சொல்ல, நானும் அந்த டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ அவ சொன்னாலாம், நான் சந்திக்க போன டாக்டர் ஏசப்பான்னு சொன்னாலாம். ஹல்லேலூயா. சரிம்மா என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல. அப்போ சொன்னேன், இது மாதிரி நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு போனேன், அதுக்கு வரும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, ஸ்டீஃபனையாக போய் பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு சில ஆலோசனைகளை சொன்னார், செத்துப்போனுடைய கற்பத்தில் கர்த்தர் உயிர் கொடுத்தார், எனவே உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி இந்த அம்மாவே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. கண்ணீரோடு வந்தாங்க. வந்து அவங்க சொன்ன காரியம் என்னென்னா, ஐயா என்னுடைய சரீரத்தில் அந்த கரு முட்டைகளே உருவாகிறது இல்லை, அப்படின்னா ஜீவாணுக்கள், ஆமேன், அப்படின்னா அந்த கற்பை பை செத்துப்போன பை, ஆமேன், உயிர் இருக்கிறதுனா உள்ள அந்தந்த மாதத்தில் கரு முட்டைகள் உருவாகும், எக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் ஒரு முறை கூட கருவே வரலை, அப்படின்னா முட்டைகள் வரலை, அதனால் உன்னுடைய கற்பம் பாலடைந்து செத்துப்போன கற்பன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டல் மதர்னா என்னமோ இதெல்லாம் சொன்னாங்க. இப்படி ஏதாவது தான் இனி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, நாங்கள் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கிறையா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மகளுக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சிங்காசனத்திலிருந்து திரவியத்தை அனுப்புகிற ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஜீவனுள்ள திரவியத்தை உன்னுடைய கற்ப பையிலே அனுப்ப போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். செத்துப்போன உன்னுடைய கற்பத்தை இப்பொழுது ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியம், உன்னுடைய கற்பம் செத்து போய்விட்டது என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா மருத்துவர்கள், ஒரு ஜீவன் இன்றைக்கு அந்த கற்ப பைக்குள்ளால் ஆண்டவரால் வைக்கப்படுகிறது. எனவே நீங்கள் சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க, தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வயிற்றில் கையை வச்சுட்டு அந்த மகளிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர், ஆண்டவரே என்னுடைய செத்துப்போன கற்பத்தில் உயிர் அனுப்பி எனக்குள்ள ஒரு ஆசீர்வாதமான ஜீவனை நீர் வளர்க்கறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீ ஒவ்வொரு நாளும் கை வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு மகளே, ஸ்தோத்திரம் பண்ணு மகளே என்று சொல்லி அந்த மகளை ஆசீர்வதித்து நான் அனுப்பினேன். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் அடுத்த 2வது மாதத்தில் அவர் கர்ப்பிணியாகி 15ஆம் தேதி கர்த்தருடைய பெரிய கிருபையில் ஒரு அருமையான பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் இந்த இடத்துல சாட்சி சொல்ல வரேன் இருக்கா. இப்போ 3rd மாதம் குழந்தை பிறந்திருக்கு, 40 நாட்களுக்கு பிறகு நான் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மகளும் அவருடைய கணவனாரும் சொன்ன காரியம் என்னென்னா,
டாக்டர் சொன்னாங்களாம், உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா, 100% 99% அல்ல 100% வாய்ப்பே இல்லைன்னாங்க. வாய்ப்பே இல்லாத இடத்துல வாய்ப்பை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத அவாந்தர வழிகளிலே நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிறவர், வட்டாந்தரைகளிலே நீரூற்றை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய வட்டாந்தரையிலே ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுவார். எதெல்லாம் செத்து போய் கிடக்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லாவற்றிலும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கர்த்தர் கொண்டு வருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தயவும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த மன மகிழ்ச்சியின் வேலைக்காக உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உம்முடைய பாதப்படியில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்திலே வேலை தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். கர்ப்பத்தினுடைய தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு உயிர் மீட்சியை தருவீராக. எல்லா தடைகளை உடைக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன் சென்று வழிகளை ஆயத்தம் செய்து என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே எல்லா சுப நிகழ்வுகளையும் இன்றைக்கே நீர் செய்து தாரும் சுவாமி. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மீண்டும் சொன்னேர், இயேசுவின் குடும்பத்தில் இறங்கி வருகிறார் என்று. இதுவரைக்கும் அநேக சோதனைகளை பட்டு அநேக வேதனைகளையும் நிந்தைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த சோதனையிலே ஒரு ஜெயத்தை தருவீராக. ஜெய கிறிஸ்து என் பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை தருவீராக. என் பிள்ளைகளுடைய பிஸ்னஸ்லே ஒரு வெற்றி, ஊழியத்திலே ஒரு வெற்றி, படிப்பிலே ஒரு வெற்றி, வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கர்த்தர் இன்றைக்கு கட்டாயம் தருவீராக. மாத்திரமல்ல, வியாதியோடு படுத்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு தெய்வீக விடுதலையை தாரும். அது எவ்வளவு பெரிய உயிர்கொல்லி வியாதியாயிருந்தாலும் இப்பொழுதே உடைய வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டி இவர்கள் மேலே இறங்குகிறபடியினாலே, வல்லமையின் இயேசு வல்லமையாக இவர்கள் மேலே இறங்குகிறபடியினாலே இந்த நிமிஷமே இவருடைய எல்லா வியாதிகளும் தெரிபட்டு போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக சுகத்தை கர்த்தர் தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.